ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அவசர பதிவு தான் நான் உங்களுக்கு தரப்போறேன். இன்னைக்கு இரவுக்குள்ள, அதாவது ஆஷட்ட நவராத்திரியின் கடைசி நாளான இன்று இரவுக்குள்ள மூன்று பொருட்களை சேர்த்து பூஜை அறையில வைக்கணும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதனுடன் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது சக்தி வாய்ந்த மந்திரங்கள், வராகியின் மந்திரங்கள் சொல்ல போறேன். அது எதற்கெல்லாம் பயன்படும் பார்த்தீங்கன்னா, செல்வ வளம் அதிகமாக, எதிரிகள் பயம் நீங்க, நோய்வாய்ப்பட்டு கொண்டிருப்பவர்கள் குணமாக. இந்த மந்திரங்களை நீங்க பயன்படுத்தணும். அந்த மந்திரத்தை சொல்றேன். ஆஷட்ட நவராத்திரி வராகி வழிபாடு இன்று முடிவடைந்தா கூட நான் சொல்லக்கூடிய சில தினங்கள்ல வராகி தேவியை ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அதுல தேவி வந்து அமர்ந்துடுவாள். நீங்க என்ன கேட்குறீங்களோ, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. உதாரணமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும்னா இந்த நாள்ல வராகி எண்ணெயை வழிபடணும். அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்றேன். இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வராகி வழிபாடு அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். அதுல முக்கியமாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஆஷட்ட நவராத்திரி வழிபாடு எல்லோருமே செய்யலாம். எப்படி நம்ம வசந்த நவராத்திரி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரிதான் இந்த ஆஷட்ட நவராத்திரி வழிபாடும் வராகி தேவியை நினைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. வீட்டுல வராகி அன்னையின் படமோ விக்கிரகமோ இல்லைன்னா கூட தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். வராகி அன்னை உக்கிர தெய்வம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அம்பாளின் படைத்தளபதியாக இருந்தவள் வராகி அன்னை. நியாயத்தை மட்டுமே வழங்குவாள். அதாவது தீமை எண்ணத்தோட வராகி அன்னையை வழிபாடு செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வராகி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களே இருக்காது. நீங்க வராகி தெய்வத்தை வணங்கி வெற்றி பெறலாம், சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். சில மந்திரங்களை இப்பொழுது சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஸ்கிரீன்லயும் காமிக்கிறேன். இப்போ செல்வ வளம் பெருகுவதற்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கிளீம் வாராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாஹா. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளம் பெருகணும்னா எப்பொழுதெல்லாம் விளக்கு ஏத்துறீங்களோ, நீங்க நோட்ல எழுதி வச்சிருந்தாலும் சரி, அதை பார்த்து மூன்று முறை இதை படிக்கலாம். அடுத்தது, நீங்க எதிரிகளால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அவங்க நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருவாங்களோ, செய்வினை வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சத்ரு சம்ஹாரி சங்கடஹரணி மம மாத்ரே ஹ்ரீம் தூம்வம் சர்வாரிஷ்டம் நிவாரய சர்வசத்ரும் நாசய நாசய. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். சர்வ சித்திகளும் உங்கள் வசமாகும், செல்வமும் பெறணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. முக்கியமா பஞ்சமி நாட்கள்ல சொல்லும் பொழுது இந்த மந்திரத்திற்கு சக்தி அதிகம். ஸ்ரீம் பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகம் மே தன சம்ருதிம் தேகி தேகி நம. இது சர்வ சித்திகளும் செல்வமும் பெறுவதற்கு. நம்முடைய வாழ்க்கையில வறுமை நீங்கி, கடன் தொல்லைகள் நீங்கி, செல்வ செழிப்போடு வாழணும், குடும்பத்துல பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் கிளீம் ஹ்ரீம் நமஹ மம மாத்ரே வாராகி தேவி மம தாரித்ரியம் வம்சய துவம்சய. நான் சொன்ன இந்த மூன்று மந்திரத்தையுமே நீங்க இன்று இரவுக்குள்ள சொல்லுங்க. அதாவது ஆஷட்ட நவராத்திரியின் கடைசி நாளுக்குள்ள கண்டிப்பாக சொல்லுங்க. அதே மாதிரி கஷ்டம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்க இந்த மாதிரியான வழிபாட்டை செய்யலாம். முக்கியமா எந்தெந்த நாட்கள்ல வராகி அம்மனை வழிபாடு செய்தா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமையில நீங்க வராகி அம்மனை வழிபடும் பொழுது உங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது, உங்களுக்கு ரொம்ப நாளா உங்க வீட்டுல நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அவங்க உடம்பு சரியாகணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வராகி அன்னையை வழிபடுங்க, உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும். அதே மாதிரி மனநலம் பாதிச்சிருக்காங்க, ரொம்ப கவலையில இருந்துகிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிவருவதற்கு
திங்கட்கிழமைகளில் வராகி அன்னையை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க, உங்களுடைய கவலைகள் காணாமல் போகும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வழக்கு தொடர்பாக பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக வராகி அன்னை வழிபாடு செய்யுங்க. கடன் தொல்லை தீர வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு புதன்கிழமை வருது. அதனால தான் நான் அந்த மந்திரங்களை சொல்ல சொன்னேன். பொதுவாகவே கடன் தொல்லை தீருவதற்கு புதன்கிழமையில் வராகி அன்னையை வழிபாடு செய்யணும். குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, கல்வியில் குழந்தைங்க நல்லா படிக்கணும், ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் வராகி அன்னையை வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு சில நாட்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை தவிர்த்து பஞ்சமி திதிகள், அஷ்டமி, வளர்விரை பஞ்சமி, தேய்விரை பஞ்சமி இந்த மாதிரியான நாட்களில் அமாவாசை, பௌர்ணமி, வராகி அன்னையை வழிபாடு செய்தால் உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். சரி, இன்னைக்கு பூஜை அறையில் முக்கியமான மூன்று பொருட்களை நான் வைக்க சொல்லியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கடன் தொல்லை நீங்குவதற்காக முக்கியமாக இன்னைக்கு ஒரு பொருளை வைங்க. அது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய கல்லுப்பு. இதை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும். இன்று இரவுக்குள்ளே, அதாவது இரவு 10 மணிக்குள்ளே இந்த விஷயங்களை நீங்கள் செய்திடலாம். இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்கல்ல இந்த நேரத்திலிருந்து. அடுத்தது இந்த உப்புக்கு மேலே 2 பொருட்களை வைங்க. 1 விரலி மஞ்சள். விரலி மஞ்சள் அப்படின்றது மங்களகரமான ஒரு விஷயம். அதுலேயும் இந்த விரலி மஞ்சளுக்கு அம்பாளுடைய சக்திகள் அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் மங்களங்கள் அதிகமாக நடக்கணும், கஷ்டங்கள் காணாமல் போகணும் அப்படின்னா மஞ்சளை அதிகமாக பயன்படுத்துங்க. முக்கியமாக விரலி மஞ்சளை கல்லுப்போடு சேர்த்து வைங்க. இது மிக மிக சக்தி வாய்ந்தது. அடுத்தது உங்களால் முடிந்தால் தங்க ஆபரணம், ஏதாவது தங்க மோதிரமோ இல்லை வெள்ளி மோதிரமோ, அப்படி இல்லைன்னா 1 ரூபாய் நாணயம். 3 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 3ல் ஏதாவது 1 வைத்தாலும் நல்லது. தங்கம் இல்லைமா அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க, அதற்கு பதிலாக 1 ரூபாய் நாணயத்தை வைங்க. தங்க மோதிரம் இருக்குன்னா இன்று இரவு வரைக்கும் அதை பூஜை அறையிலேயே வைங்க. நாளைக்கு காலையில் அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கல்லுப்பை வைத்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபடுங்க. அதே மாதிரி வராகி அன்னையிடம் உங்களுடைய கடன் தொல்லைகள் தீரணும், செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு மனம் உருங்கி வேண்டிக்கோங்க. இன்னைக்கு இரவு 10 மணிக்குள்ளே இந்த விஷயங்களை நீங்கள் செய்திருங்க. வராகி அம்மனின் படம் இல்லைன்னா கூட, நிறைய பதிவுகளில் நான் அதை வலியுறுத்தியிருக்கேன், படமோ விக்கிரகமோ இல்லைன்னா கூட ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இன்று இரவுக்குள்ளே 3 தீபம் முக்கிய தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன். அதை இன்று இரவு 10 மணிக்குள்ளே எந்த நேரம் வேணாலும் ஏற்றலாம். அந்த தீபத்தை ஏற்றுங்க. அதில் இருக்கிற இலைகளை நாளைக்கு கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இந்த கல்லுப்பு என்ன பண்ணுங்க, நாளைக்கு எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இந்த விரலி மஞ்சளை பூஜை அறையிலேயே வச்சுருங்க. பூஜை அறையிலேயே ஒரு இடத்துல இருக்கட்டும். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இன்று நீங்கள் செய்யும் பொழுது. நீங்கள் மோதிரம் அதில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து கையில் போட்டுக்கோங்க. வெள்ளி மோதிரமாக இருந்தாலும் அதே தான். 1 ரூபாய் நாணயம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து உங்களுடைய பீரோவில் வச்சுருங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கி பணம் வர ஆரம்பிக்கும். வராகி மிக மிக சக்தியானவள். அவளுக்குரிய மூல மந்திரங்களை சொல்லி அவளை அழைக்கும் போது ஓடோடி வந்துடுவாள் வராகி அன்னை. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓம் வராகியே போற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.